வரல பஸ். இலவச பேருந்து பயணத்திற்காக பெண் வேடம் அணிந்து பயணம் செய்த யூடியூபரின் குறும்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குமரி மாவட்டம் குழித்துறையைச் சேர்ந்தவர் யூடியூபர் சர்ஜின். இவர் பெண் வேடமடைந்து இலவசமாக பேருந்தில் பயணம் செய்தார். ஆண்களின் மனக்குமுறலை வெளிப்படுத்தும் விதமாக குறும்படத்தை வெளியிட்டுள்ளதாக கூறும் அவர், பேருந்தில் இருந்து இறங்கும் போது தான் பெண்ணல்ல ஆண் என நடத்துனரிடம் கூறி டிக்கெட்டும் பெற்றுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அப்படின்ற பகுதியைச் சேர்ந்த பிரபல யூடியூபரான சர்ஜின் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. குழித்துறை பகுதியைச் சேர்ந்த சர்ஜின் மதுர குலுங்க குலுங்க என்ற பாட்டுக்கு தன் நண்பருடன் நடனமாடும் வீடியோவை பதிவேற்றிய நிலையில் அது வைரலாகி வருகிறது. நான் நிக்க இடத்துல யாரு இல்லாதனாலும் என்ன மாஸ்க் கலத்தி உங்கள்கிட்ட நான் பேசுனேன். ஏன்னா கேமராயை நானாக்கு செட் பண்ணிட்டு இதில் வந்து என்ன பேசுனேன் சரியா? கொரோனா உருவாக்குற அடிச்சு கீறு பரவின்று அதுக்கு இடையில விட்டு ஒமிக்ரான் ஒரு புதிய பிளவெளியும் கூட யாரு வந்திருக்கு. நீங்கள் வெளியில் போகும்போது மறக்காத மாஸ்கோளை கேட்டுட்டு போங்க. சரி, நம்ம காரியத்தை வருவோம். நம்ம வீடியோ எட்டு ஏதாச்சும் 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா எனக்கும் எனக்கும் கண்டினியூஸாக வேலை இருந்து அதனால கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. சம்பவம் என்னென்னா இன்னும் நம்ம ஒரு வெரைட்டி அட்டு ஒரு வீடியோ அட்டாக்கு நம்ம வந்திருக்கு. லோகத்தில் இந்த வீடியோ யாரும் செய்துட்டில்ல, நம்ம தான் ஆத்தியமாட்டு இந்த வீடியோ செய்திருக்கு. நீங்கள் எல்லோரும் என்ன வீடியோ பார்க்குதியா, ஆனால் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணலை கேட்டீங்களா? மறக்காத என்ன ஒரு சோப்பு கலர் சப்ஸ்கிரைப் இருக்குல்ல, அதை புதுக்குங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஃப்ரீ அட்டாக்கும் கொடுத்துருக்கு. ஆனால் சோப்பு கலர் சப்ஸ்கிரைப் புதுக்குனா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃப்ரீ அட்டு பார்க்கலாம் சரியா? அப்போ மறக்காத சோப்பு கலர் சப்ஸ்கிரைப் புதுக்கி அதுக்கிட்ட ஒரு மணி இருக்குல்ல, அந்த மணியை அடித்து ஆள் கொடுங்க. பின்ன இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, அதுலேயும் நான் வெள்ள போல என்ன போட்டோம் வீடியோ எல்லாம் எடுத்துடுவேன். நீங்கள் அதையும் ஒன்று ஜஸ்ட் ஒன்று ஃபாலோ பண்ணுவீங்க சரியா? அப்போ நம்ம வீடியோ கொடுப்போம் சரியா? ஓகே, பாருங்க பார்ப்போம். அந்த பையனுக்கு பயம் இல்லை. கைஸ், அப்போ நம்ம எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ பாவப்பட்டனாக இருந்தாலும் லாஸ்ட்டில் நம்ம போக்குள்ள வீடு இதாக. இது வரைக்கும் யார் ரியல் லைஃப்பில் இது எப்படி இருக்குன்னு உள்ளே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு யார் காட்டி தந்திருக்காது. யூடியூப் சரித்திரத்திலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆட்டு ஒரிஜினல் மரண பட்டியாக ரிவ்யூ பண்ணது நம்ம மட்டும்தான் இருக்குது. உள்ளே செல்ல போனால் மரண பட்டியை கண்டு பயங்கர பேடியாக இருக்குது. யாரையும் ஒரு மரண வீட்டில் போனால் மரண பட்டியை கண்டாலே பதுக்க யாரையும் காணா பதுக்க ஒதுங்கி நிற்பேன். இது வரைக்கும் நான் இதை தொட்டு கூட பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு தடவை யாராய் தொட்டு பார்க்க போகிறேன். வரைக்கும் தொட்டு பார்த்துட்டா இருக்கு. நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். எல்லோரும் பேடியாக தான் இருக்குது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தூரத்திண்ட பார்க்க பயங்கர பேடியாக தான் இருக்குது. கிட்ட விபத்தா ஒரு குழப்பம் இருக்கு. இன்னும் எனக்கு மரணப்பட்டியை பார்த்தா உள்ள பேடி எனக்கு ஃபஸ்ட்டு தீக்கம். கைஸ், அப்போ நான் இப்போ எங்கே கை வச்சிருக்கேன் பற்றியில ஒரிஜினல் மரணப்பட்டிக்கு மேலேக்கும் நம்ம செத்த பிறகு இதை காண வைக்க அதுனேதாக்கும் உங்களுக்கு நேரத்தை உங்களுக்கு காட்டித்தரது மரணப்பட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இன்னும் வீடியோவில் காட்டித்தரது சரியா? அரேவா கைஸ், அப்படி நம்ம பெட்டியை கொண்டு வச்சாச்சு. 3 பெட்டியை கொண்டு வந்திருக்கு பாருங்க. நல்ல வசதி கூட எனக்கு, அதாவது பணக்காரர்களுக்குள்ள பெட்டியாக்கு இது. இது மிடில் கிளாஸ் ஆளுகளுக்குள்ள பெட்டி. இது ஏற்றம் பாவப்பட்ட ஆளுகளுள்ள பெட்டியாக்கு. அப்படி பணக்காரர்களுக்கும் பாவங்களுக்கும் இதில் தனித்தனியாட்டு பெட்டிகளும் இருக்கு. இதில் என்ன ஒரு சம்பவம் உண்டுன்னா இதில் குறைச்சி கொளுத்துகளுக்கு நிறைய இருக்கு கேட்டீங்களா? அது 2 கொளுத்தை மேலே கீழே மட்டும். இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 யாழ் கொளுத்து இருக்குதுல. இப்போ இதுக்குள்ளே திறந்து இதுக்குள்ளே உள்ள செட்டப் என்னென்ன பார்ப்போம் பாருங்க. இதுக்குள்ள இதாக்கு செட்டப். இதில் என் டிசைனுக்கு உண்டு கேட்டீடா, எல்லாம் பக்கவா செய்துட்டுண்டு. இதுதான் ஏற்றம் குறைஞ்ச பெட்டி. பாவப்பட்ட இடக்குள்ளது அப்படியே முடி வைக்கணும். இந்த பெட்டி ஏன் திறந்துருக்குன்னா இதுக்கு மேலே கண்ணாடி வரும். இந்த சைடில் எல்லாம் டிசைன் டிசைனாகிட்டு கண்ணாடி வரும். அது இது வரைக்கும் அதை ரெடி பண்ணாத வச்சுருக்கு. அதுக்குள்ளே வன் செட்டப் பார்க்கும் நம்ம திறந்து உங்களை காட்டி தரேன். அப்புறம் திறந்துருக்கா? ஓகே ஓகே. எதுக்குலாமா பார்த்தீங்களா, இங்கே ஒன் செட்டப் பார்க்கும் மெத்த மாதிரி உள்ள விரிச்சு வச்சுட்டுண்டு. இதில் வச்சுட்டு ஓகே. இதுக்குள்ள தலைவணி எல்லாம் வச்சிருக்கு. தலைவணி குஷன் தலைவணி இருக்கு, நல்ல மின்னுக்கு சைடில் பார்டர் எல்லாம் வச்சிருக்கு. என்னதான் பார்டர் தலைவணி எல்லாம் வச்சாலும் இதை நீங்கள் பார்க்க உட்காது.
அதுகொண்டா கூட காட்டு தரது. அடுத்து பின்ன இதுல ஒரு கொளுத்துண்டு, மேல் சைடுல ஒரு கொளுத்துண்டு கட்டலாம். அட்டி புளியாட்டு செய்துட்டு சைடுல அடுத்து கட்டி வச்சு கட்டின மாதிரி படிப்படியாட்டு உள்ள சாதனங்கள் எல்லாம் இருக்கு. அது ஒரு டிசைனா இந்த பக்கமும் அப்படி உண்டு பாத்தீங்களா, கட்டி 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 வச்ச மாதிரி, ரெண்டு அடுக்கு கட்டி வச்சு கட்டின மாதிரி ஒரு டிசைனு. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பக்கம் ஒண்ணு இல்லை கைஸ். அப்ப நம்ம இனி என்ன பார்க்க போறோம்னா, இந்த மையப்பட்டிக்குள்ள இந்த மரணப்பட்டிக்குள்ள நம்ம கிடந்து பார்க்க போறோம். இப்போ நான் இனி இதுக்குள்ள கிடக்க போறே சம்பவம் என்னன்னா, இதுக்குள்ள நான் அப்படி சவுட்டி இறங்கினா இது பொட்டி போகுமா, இது அவ்வளோ பெல ஒன்றும் இல்லை, அதனால ஒரு ஆளை தூக்கி கடத்துறனா கரெக்டாக இருக்குமா. லிஜோயாக்கு என்ன உள்ள தூக்கி கடத்த போறேன், லே ஊட்டி அப்படின்ட்டுன்னு போயிடாத இருக்க சின்ன இல்லை. ஏன்னா நான் வச்சு போட்டினேன் தூரம் இல்லை, வல்ல வைரியாக்கி உண்டு இங்கே இப்படி சொல்லி தீரு உள்ள ஆக்கிறாரு சரியா. ஓகே தலைக்கு வேலை எடுத்து ஓல பழத்திருக்கு தலையில உள்ளது இப்ப இதுல பிளாட் ஆகும். அப்ப நான் மரணப்பட்டிக்குள்ள கடந்தாச்சு, இதுல குறைச்சு ஓகே கரெக்டா தான் இருக்கு. சரியா உக்கு அது கேட்டீங்களா, நேரம் இதாக கிடக்கடை. அப்போ இருதப்போ மரணப்பட்டியை மூட போகிற பார்த்தீங்களா, இப்படி ஆக்கிற கிடைக்கு தெரிக்கிறதா தெரிக்கிறதா. ஆ இதான் மரணப்பட்டிக்குள்ளே எப்படி தான் பாத்திய கிடக்குதுன்னு ஒரு இது. தலைவணி ஒரு கரெக்டாக இல்லை, ஓகே தலைவணிக்க வேலை தலையை வச்சாச்சு. ஓகே லிஜோ கமான் இதை பட்டியை போட்டு கைஸ் உள்ளே கிடந்துட்டு பார்த்தா இப்படி ஆகும் தெரியும் கேட்டீங்களா. ரெண்டு மூணு பேரை சேர்ந்து அடுத்து மூடி வைப்பேன், அலிஜோ மூடி எடுத்து மூடி வை, இப்படி இப்படி ஆக்கிறதுக்கு இப்படியே எடுத்து மூடி வைப்பிருக்கு. பத்தொழுக பத்தொழுக ஸ்ட்ரைட் ஓகே மக்களே பார்த்து ஐயோ அப்பு பயங்கர இருட்டு கிட்டாரு கேமரா. ஹலோ என்ன ஆகுறீங்களா, அமைதியாக்குது ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல ஏங்க அர்த்தத்தில் யாரு நான் பேசுறது காதல் உள்ளதா, என் பேரு குமாரு கொக்கி குமாரு. கைஸ் இப்படிதான் மரணப்பட்டிக்குள்ள இருக்கும் கேட்டீங்களா, ஒரு வெளிச்சம் இருக்காது ஒண்ணு இருக்காது. நான் இப்ப என்ன செல்லு கொண்டாக்கி லைட் அடிச்சிருக்காது, பயங்கர இருட்டு உருள உட்காது கேட்டீங்களா, உருண்டு பிரண்டு ஒண்ணு கிடக்க உட்காது, ஒரே இது கிடப்பதா நேர இதா கிடக்கடை. பின்ன வேற என்ன பிறந்த மின்னுக்கெல்லாம் தெரியுது, அது இப்ப வெளிச்சம் இருக்கனால இந்த மேல இருக்க மின்னுக்கெல்லாம் நமக்கு தெரியுது, அன்னைக்கு அதுவும் தெரியாது. அப்போ கையில் இருவீர் கட்டியலா அங்கோட்டு இங்கோட்டும் ஒன்னஞ்சி உட்காது அப்படியே கிடக்க வேண்டியதா. அண்ணா கேமரா மூஞ்சி ரோடி வளர்த்து ஓகே கைஸ் இப்படி தான் மரணப்பட்டிக்குள்ளே இருக்குங்க. என்ன செல்லுக்கு பயங்கர சூடாட்டம் தான் இருக்குது. ஒரு ஏசியும் கூட வச்சேன் அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. பய உள்ளே போய் நிறைய நேரம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, திறந்து பார்ப்போம். கண்ட காட்சி உண்மைதானா? டேய் எங்க போனா? சொன்னான் என்ன அங்க மேல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. எங்க? அங்க கூட்டிட்டு போச்சு, கூட்டிட்டு போயிட்டது. இப்ப வரண்டா அவனுக்கு இல்ல நேரம் இருக்கு புறவா நின்று. யாரு சொன்னது? யாரோ ஒரு ஆள் உள்ள தூங்கிட்டு இருந்தாரு, அடுத்த முட்டாம் சீன் வந்து விட்டு விட்டாரு. போ ஏற்றும் விலை கூடுன பெட்டி கட்டிடா. நீங்க என்னதான் பணம் உண்டாக்குனாலும் ஒரு பைசையும் போம்ப கொண்டு போக்காதுன்னு நிறைய வச்சு எனக்கு அது ஒரு மாதிரி இஷ்டப்படல. அப்ப நம்ம இன்னு பெட்டிக்குள்ள இருந்து பைசி என்ன போறோம் பாருங்க பாப்போம். சரித்திரத்திலே முதல் முறையாக மரணப்பட்டிக்குள்ள நம்ம பைசி எண்ணும். நீங்க என்னதான் உண்டாக்குனாலும் ஒன்றும் கொண்டு போகாது, நான் பைசியை கொண்டு வந்துருக்கேன் பார்த்துங்க. எங்கே அடிக்க
என்னதான் நீங்க சொத்து சொத்து நிறைஞ்சாரு, லாஸ்ட்ட ஒருபடி மண்ணை கூட எடுத்து நீங்க போக்கான்னு சொல்லுவாரு. அப்ப நான் நம்ம போற இடத்துல எப்படி மண்ணை கொண்டு போறதுன்னு உங்களுக்கு காட்டித்தரேன். ஒருபடி மண்ணை எடுத்துட்டு போக்கான்னு சொல்லுதியா? இப்ப காட்டு என்ன கரெக்டா ஒருபடி மண் இருக்கா பாரு காட்டுறேன். அப்படி நம்ம ஃபியூச்சர் ஹோம்ல ஒருபடி மண்ணை கொண்டுதான் வந்திருக்கேன் பாத்தியெல்லாம். இனி யாரெங்கிற வியாக்கியான என்ன விடணும் அப்பளாக்கு இருக்கு. அங்க ஒரு பாட்டி கிடந்து பறையுது கட்டியா என்ன எழுது வீட்டுக்குள்ள லைட்டு குறவுன்னு இந்த 1000 வால்ட் லைட்டை அப்படியே ஜன்னல் வழியாக அடிச்சு அங்கே உள்ள லைட்டு உணவு. சம்பவம் என்னன்னா ஜன்னலை காரியத்துக்கு ஒரு தீர்வு பண்ணச்சு. கண்ணை அடி போட்டுச்சு கட்டுகளா என்ன அப்பா வந்த உடனே கொன்று போட வெறுத்தியாக கட்டுக்கண்ணா.